சார், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க என்ன காரணம்? சந்திர போஸ் உடனே பல கட்சிகள் போட்டியிடுது. இந்த போட்டியில நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கதே இந்த போட்டியில ஜெயிக்கத்தான். பார்ப்பதற்கு பாமரம் போலிருப்பான். அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்று இந்த தூத்துக்குடிக்கு பஸ் வசதி கிடைக்காது. சில கயன் காத்திருந்து ட்ரெயினில் வரக்கூடிய வேளையிலே எனது நண்பன் ஸ்டாலின் அவர்கள் இங்கே போஸ்ட் அடிப்பதற்கு கூட மிஷின் இருக்காது. தனி மனிதன் உணவின்றி தவிப்பதற்கு உதவிடவே நீ துடிப்பா என்ற கருத்தினை கொண்டு இரவு பகல் பாராமல் மதுரைக்கு வருவார். அன்பு தலைவனின் பிறந்த நாள் போஸ்டும் சரி, திரைப்படத்தில் வரக்கூடிய போஸ்டராகவும் சரி, தனியாக வந்து தானே அதை கையில் எடுத்துக்கொண்டு எனது அருமை நண்பர் இரவு பகல் பெறாமல் பாடுபட்ட பலன்தான் இன்று தூத்துக்குடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் இரத்தத்தை சிந்தினார்கள். இன்று ஸ்டாலின் சென்றால் தூத்துக்குடி பின்னாலேயே 100,000 பேர் செல்வதற்கு தயாராக இருக்கிறார். இங்கே வந்திருப்பதெல்லாம் புள்ளியார் சொல்லிதான். ஜெயிச்சா மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எந்த ப்ராப்ளம் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருந்தா கூட என்ன உதவி இருந்தா கூட ரஜினிகாந்தோடைய கதவு எப்பவுமே திறந்திருக்கு. ஒரு ஒரு 5 லட்சம் ஒரு சின்ன தொகையை இந்த கார்கில் ஃபண்டுக்காக நான் சிஎம் கிட்ட கொடுக்கிறேன். இதுக்கு எந்த கொடுத்தா கூட அதுக்கு வந்து ஒரு இணைய கிடையாது. என்னுடைய சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் என் பாக்கெட்டில் நான் கொடுக்குறேன். பணத்தை பத்தி தயவு செஞ்சு அரசியல்வாதிங்க யோசனை பண்ண வேண்டாம். பணம் இல்ல இலங்கையில் நடக்கும் சம்பவம் பற்றி இதுல வந்து அப்போது மக்கள் சாகுது பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுறேன், கடுமையாக கண்டிக்கிறேன். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தண்ணி பகுதியில வந்து நாம வந்து எடுத்துக்கிறோம் சொல்லி ஒரு திட்டம் போட்டா அது எடுக்க கூடாதுன்னு சொன்னா உதைக்க வேண்டாம். இதை விட பெரிய இஷ்யூ பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. எம்பியில் இருக்கிற ராகவேந்திர மண்டபத்தை இந்த இது ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். அதுல வர ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் வந்து நான் கொடுக்கறேன். அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? வீல வந்து எப்பவானா மாத்திக்கலாம், ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. அரசியலுக்கு நான் அரசியலுக்கு வருவது உறுதி. Yeah.